விமானத்தில் அவசர கால கதவை திறந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக திரையினில் பார்த்து வருகிறோம். இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்படுமா என தமிழ்நாடு காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் சசிகாந்த் செந்தில் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் சமூக வலைதளங்களில் விமர்சனம் வெளுத்ததால் விமானத்தின் அவசர கால கதவு திறந்தது பற்றி விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விமானத்தில் விதிமீறல் புகார் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருமிகு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் காத்திருக்கிறார். சார், இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய முதற்கட்ட கருத்து? இது வந்து ஒரு மாசம் ஏன் இந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆகிறதுக்கே ஆச்சுன்றது எனக்கு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க பாக்குறீங்க, கடந்த ஒரு மாதமாக விமானத்தில் நடக்கும் பல இன்சிடென்ட்ஸ் பத்தி ஏர்கிராப்ட் ஏர்லைன்ஸ் கம்பெனிஸ் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு ஏர் இந்தியாவை ஒரு பக்கம் இது பண்றதும், போய் எழுந்து நின்று பேசுறதுக்கெல்லாம் ஒரு வருஷம் ஒருத்தரை பேன் பண்றதுக்கும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பாக்குறோம். இதுல வந்து டிஜிசி ஏதோ ஒன்று ரூல்ஸ் இருக்கு, ப்ராப்பரான ரூல்ஸ் இருக்கு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 மூணு வயலேஷன்ஸ் இருக்கு. இது நான் ஒரு முன்னணியத்தை எதேச்சியா ஒரு நண்பர் கிட்ட பேசும்போது அவரு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததா என்கிட்ட சொன்னாரு. எனக்கு அதை கேட்ட உடனே ஒரே ஷாக், இது எப்படி யாருக்குமே தெரியாம எப்படி போச்சு இவ்வளவு பெரிய இன்சிடென்ட்னு பார்த்தா அதுல ரெண்டு விஐபி இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது பிஜேபியை சார்ந்த விஐபிங்கன்றதுனால அவங்களால என்டையர் சிஸ்டமே ஷட் டவுன் பண்ண முடியுதுன்னா, அப்போ விமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கூட ஷட் டவுன் பண்ண முடியுதுன்னா, அப்போ என்ன வேற எங்க என்னதான் இருக்குன்ற கேள்வி எனக்கு வந்தது. அதனாலதான் நான் ட்வீட் பண்ணியிருந்தேன். அந்த இன்சிடென்ட் என்ன ஆச்சு, அதை பத்தி ஏன் வந்து இண்டிகோ அவங்க வந்து டிஜிசிஐக்கு ரிப்போர்ட் பண்ணல? லெவல் 3 வயலேஷன்ன்றது ரொம்ப சீரியஸான வயலேஷன். பேசஞ்சர், அதாவது ஒரு விமானம் வந்து டாக்ஸிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதோடைய எமர்ஜென்சி டோரை திறப்பது, எமர்ஜென்சி டோர் பக்கத்திலேயே வந்து கொஞ்சம் பொறுப்பான ஆட்களை தான் உட்கார வைப்பாங்க. உட்கார்ந்த வச்சதுக்கு அப்புறம் எல்லா விதமான அவங்களுக்கு இதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது டாக்ஸிங் ஸ்டேஜ்ல வந்து எமர்ஜென்சி டோர் ஓபன் ஆச்சு அப்படின்னு அந்த விமானத்துல பயணித்த ஒரு நபர் சொல்லும் போது எனக்கே ஷாக், இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு. இதை பத்தி ஒரு கிளாரிட்டியும் இல்ல. இன்னைக்கு ஊடகத்துல இருக்கவங்க எல்லாம் டிஜிசிஐக்கு போன் பண்ணி கேட்கும் போது இன்னைக்கு இன்க்வரி ஆர்டர் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து எந்த அளவுக்கு வந்து பிரிவிலேஜ் ஒரு விஐபின்னும் பொழுது பிஜேபியில விஐபி கல்ச்சர் இருக்குதுன்றத நம்ம பார்க்க முடியுது. காலம் தாழ்ந்த ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி சார் இணைப்பில் வந்தமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.